இன்று இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகுந்த முன்னேறிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், தளபதி மு க ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். ஏனென்றால் தொடர்ந்து நம் திராவிட மாடலை நாம் கொண்டு வரோம். ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நமது இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கியது. இதற்கு படிக்கக்கூடாது, நீங்கள் டாக்டராக விடாது, நீங்கள் இன்ஜினியராக விடாது. என்ன பண்ணுறாங்க, நுழைவு தேர்வு என்று என்ன முதல்ல ஒரு கோல் போஸ்ட் வச்சாங்க. என்ன கோல் போஸ்ட்டு, நீங்கள்லாம் வந்து 95% 98% வாங்கினா நீங்கள் டாக்டருக்கு படிக்கலாம். ஒரு கோல் போஸ்ட் வச்சாங்களா, நம்ப பிள்ளைங்க படித்தாங்க 98 99 99.5 வாங்கினாங்க. ஈய நம்பவெல்லாம் படிக்க முடியாது, இது என்ன பண்ணணும், செக் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நீட்டுன்னு ஒன்று பண்ணு வந்து தேவையை நீட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. நீட்டை வந்து 4-5 தடவை நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலாம். அதுக்கு என்ன செலவாகுதான் தேவையா, அப்போ இதுக்கு நான் 12th மார்க் வாங்கணும், நான் சொல்லப்பட்டோம். அப்போ நேரே வேணாமே, நான் 10th முடிச்சுட்டு நேரடியாக நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நான் பண்ணலாமே. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கலைஞர் முத்தமிழ் கலைஞர் கட்டி விட்டுறாரு. நம்ம பிள்ளைங்க இங்கேயே படிக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஏன் முன்னேறிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல். என்ன காரணம், நீங்களெல்லாம் படிக்கிறீங்க. ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுனாங்க, அது கூட நம்பிக்கையை மாற்றி உங்களை படிக்க வைத்ததனால் தான் இன்று தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அந்த உயர்வுக்கு காரணமான கலைஞரை போற்றுகின்ற வகையிலே எங்களுக்கு தெரியுது கால விரதம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பசி வேற வருது, இங்கே எப்படா பேசி முடிப்பாங்க, எப்படா பரிசை கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அது வரிசையா லீவு, பண்டிகை நாளில் வரிசையா லீவ் இருக்கு, படம் வேற பார்க்கணும், நிறைய சோழி இருக்கு, உங்க பிரச்சனை தெரியுது. ஆனால் இங்கே நீங்க கூடி இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நிகழ்வு. ஏதோ கூடினோம் கலைந்தோம் இல்லாமல் எதற்காக கூடுனீங்க, இந்த இங்க உங்க தலையெழுத்தை மாற்றி காட்டியவர் யார் என்றால் அது முத்தமிழ் கலைஞர். இன்னைக்கு நீங்க வந்து அந்த 3 தலைப்பில் நீங்க வந்து கட்டுரை எழுதுறீங்கன்னால் கண்டிப்பாக நீங்க ஆய்வு பண்ணியிருப்பீங்க, கலைஞரை பற்றி நீங்க படித்திருப்பீர்கள். நீங்கள் படிக்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரே, அவர் காலத்தில் நாம் பிறந்தோமே என்று. ஏனென்றால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மக பெண்கள் இருக்கீங்க, உங்கள் உரிமைக்காக போராடியவர் யார் என்றால் அப்போ தலைவர் கலைஞர் தான். உங்கள் சொத்தில் முதல்ல தெரியுமா, பசங்களுக்கு மட்டும் தான் சொத்து தருவாங்க, பொண்ணுல கல்யாணம் பண்ணி நீ போமா, உன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல அந்த செலவே போதும்பாங்க. இல்லை இல்லை, அப்பா அம்மா சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு என்று கொண்டு வந்தவர் யார் என்றால் அது தலைவர் கலைஞர். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் சத்துணவு சாப்பிட்றீங்க, வாரத்தில் ஒரு தடவை முட்டை நான் இல்லை தினமும் முட்டை போடுங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ம தலைவர் தளபதிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, மத்தியானம் மட்டும் சோறு இல்லை, நீங்கள் வந்து காலம்புற வந்தாலும் உங்களுக்கு காலை உணவும் தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சொல்ல இதெல்லாம் நல்லா படி, நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, பரவாயில்ல, எல்லாம் படித்து வச்சுருக்கீங்க. இங்கே பார்த்துருப்பீங்க, நாங்களாம் வந்தபோது எங்களுக்கு எல்லாருக்கும் பொன்னாடை போட்டாங்க. இந்த பொன்னாடை போடுற பழக்கம் ஏன் வந்தது தெரியுமா, தெரியுமா அந்த காலத்தில் அதாவது சொன்னால் ஒரு 100 முன்பு நாம்லாம் சூத்திரர்கள், சூத்திரர்கள் வந்து துண்டு வச்சுப்போம், அப்போலாம் சட்டம்லாம் கிடையாது, வெறும் துண்டு வச்சுப்போம், துண்டை வந்து தலையில் கட்டி வயலுக்காக கட்டுவோம். பெரியவாளை பார்த்தா யார் உயர் ஜாதியினர் பார்த்தா அந்த துண்டை தூக்கி கையில் வச்சுக்கணும், போடுற செருப்பையும் கையில் வச்சுக்கணும். ஏன்னா உயர்ந்த ஜாதிகளுக்கு நாம் காட்டுகின்ற மரியாதை என்று அடக்கி வைத்தாங்க. பெரியார் வந்தார், அது ஏன், அவன் துண்டு போட்டு போகலாம், சாலவு போட்டு போகலாம், நம்ம துண்டு போட்டு போடுறார். என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அவங்க முக்கியமான கட்டில் வெளியே நிற்கணும், சூத்திரர்கள் தான், நம்மெல்லாம் சூத்திரர்கள், வெளியே தான் நிற்கணும். பெரியார் என்ன பண்ணார், அப்படியா பண்ணுறீங்க, வாங்க மேலே மேடைக்கு வாருங்கள். அவர்கள் என்ன, அவர்கள் போடும் அதே பொன்னாடையை நான் உங்களுக்கு போடுகிறேன் என்று சொல்லி இந்த பொன்னாடை பழக்கத்தை கொண்டு வந்தார். இது அவங்க ஏனென்றால் புரட்சி. இப்போ அந்த இப்போ நம்ம ஃபோன் இருக்கு பேசலாம் எல்லாருக்கும், அப்போ நம்ம படிப்பறிவே இல்லை, யாருமே படிக்கல. உங்கள் தாத்தா பாட்டியெலாம் இவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா. படிப்பறிவு காலத்தில் வந்து அவர்கள் என்ன உயர்ந்த ஜாதியினர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடித்தார்கள். பிறகு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை வந்து நம்ம அவங்கள சாமி சாமின்னு கூப்பிடும், யார் உயர்ந்த ஜாதிகளை சாமி சாமி கூடு. இவர் என்ன சம பெரியார் என்ன சம பண்ணார், உன் பேர் கண்டனா, இனிமேட்டு கந்தசாமி, நீ மாடனா, நீ இனிமேட்டு மாடசாமி. ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னால்
ஒரு சாமியை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களால் என்ன பண்ண முடியும், சா அவங்களும் நம்மளை சாமின்னு கூப்பிட வைச்ச பெருமை பெரியார் சாரோ. இது நம்ம வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகுந்த முன்னேறிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், தளபதி மு க ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். ஏனென்றால் தொடர்ந்து நம் திராவிட மாடலை நாம் கொண்டு வரோம். நேற்று கூட பார்த்தீங்கன்றால் ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நமது இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வருது. இதற்கு படிக்கக்கூடாது, நீங்கள் டாக்டராக விடாது, நீங்கள் இன்ஜினியராக விடாது. என்ன பண்ணுறாங்க, நுழைவு தேர்வு என்று என்ன முதல்ல ஒரு கோல் போஸ்ட் வச்சாங்க. என்ன கோல் போஸ்ட்டு, நீங்கள்லாம் வந்து 95% 98% வாங்கினா நீங்கள் டாக்டருக்கு படிக்கலாம். ஒரு கோல் போஸ்ட் வச்சாங்களா, நம்ம பிள்ளைங்க படித்தாங்க 98 99 99.5 வாங்கினாங்க. ஈய நம்மளாம் படிக்க முடியாது, இது என்ன பண்ணணும், செக் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து தேவையை நீட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. நீட்டை வந்து 4-5 தடவை நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலாம். அதுக்கு என்ன செலவாகுதா, தேவையா? அப்போ இதுக்கு நான் 12th மார்க் வாங்கினோம், நான் சொல்லப்பட்டோம். அப்போ நேரே வேணாமே, நான் 10th முடிச்சுட்டு நேரடியாக நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நான் பண்ணலாமே. எது எதிர்த்து எங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கலைஞர் முத்தழகர் கலைஞர் கட்டி கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்க இங்கேயே படிக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஏன் முன்னேறி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட மாடல். என்ன காரணம், நீங்களெல்லாம் படிக்கிறீங்க. ஒரு காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுனாங்க, அது கூட நம்பிக்கையை மாற்றி உங்களை படிக்க வைத்ததனால் தான் இன்று தமிழ்நாடு உயரத்திற்கு அந்த உயரத்துக்கு காரணமான கலைஞரை போற்றுகின்ற வகையிலே நீங்கள் கட்டுரை போட்டியிலே கலந்து கொள்வதற்கு உண்மையிலே எங்கள் மனமார்ந்த நன்றியினை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதேபோல் இந்த பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் அனைவருக்கும் பரிசு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசு பெறாத பார்வையில் நீங்கள் கலைஞரை படிச்சீங்களே, அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிற இடைவெளி என்று